நம்முடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். We have to prepare the people for his kingdom. நாம் ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். We have to prepare kids and family, brothers, sisters, relations and also friends. We invite everybody to enter into the kingdom of God. தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் நம் குடும்பத்தோடு கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தங்களோடு நாம் கட்ட வேண்டும். Kingdom of God is not only for Christians. தேவன் ராஜ்யம் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல. Christ kingdom of God is not only people who comes attend the church. கிறிஸ்து தேவன் ராஜ்யம் வெறும் சர்ச்சைக்கு வரவங்களுக்கு அவங்க மட்டும்தான் தேவன் ராஜ்யம் இல்லை. But the kingdom of God is even for the sinners as well. தேவ ராஜ்யம் என்றால் பாவிகளுக்கு கூட தேவ ராஜ்யம் தான். ஹalleluya. That's why my brothers and sisters, அதனால என் பிரியமான அன்பான தேவச்சே, share the word of God. தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Share the word of God with not even one family or one person. கற்ற வார்த்தை ஒரு மனிதனால் ஒரு குடும்பத்தோடையாவது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். As we share the gospel, as we share the kingdom principles, நம் தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியங்களை நாம் விவரிக்கும் பொழுதும், then we will find the people to come to the knowledge of Christ. அப்பொழுதுதான் எல்லா ஜனங்கள் தேவனை